ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பெரிச்சாளிகிட்டே இருந்து நம்ம செடியை எப்படி பாதுகாக்கலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடியை எந்த அளவுக்கு அது கட் பண்ணியிருக்குன்னு குறிப்பாக இந்த வேர் பகுதியை அது நோண்டி அதில் உள்ள கிழங்கை சாப்பிடுது ஆனால் ரோஜாவில் என்னதான் கிழங்கு இருக்குதுன்னு தெரியல இதே மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை மாதிரி செடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த எலிப்பை என்னென்னா திடீர்னு வந்து இதை மாதிரி கட் பண்ணி போடும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாதாரண எலியாக இருந்தால் நம்ம கடையில் வைக்கக்கூடிய மருந்தை வச்சு ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் ஆனால் அந்த பெரிச்சாலி கொஞ்சம் அறிவு அதிகம் நம்ம வைக்கக்கூடிய மருந்து எதுவுமே சாப்பிடாது இந்த பெருச்சாலியை கட்டுப்படுத்துவதற்கு நான் என்னென்னலாம் மேற்கொண்டேன் அதில் என்னென்னலாம் ஃபெயிலியர் ஆச்சு எதுலாம் சக்ஸஸ் ஆச்சு என்பதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ ஃபெயிலியர் ஆனதை பற்றி பார்க்கலாம் இது நேப்தலின் பால் இது போட்டால் எலியே வராது அப்படின்னு சொன்னாங்க சரின்னு ஒரு பாக்கெட் வாங்கி ஒரு செடிக்கு ரெண்டு மூணு அப்படின்னு போட்டேன் அதுக்கப்புறம் மின்ட்டு வச்சாலும் எலி வராதுன்னு சொன்னாங்க கடைசியில் மின்டையும் எலி சாப்பிட்டு போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது புகையிலை இது போட்டாலும் எலி வராதுன்னு சொன்னாங்க சரி நாட்டு மருந்து கடையில் இது கிடைக்கிது ஒரு கட்டு வந்து இருபது ரூபாய் என்ற ரேஞ்சில் இருந்துச்சு இதையும் ஒரு நாலு கட்டு வாங்கிட்டு வந்து எல்லா செடிக்கும் போட்டேன் நாம்தலின் பாலும் புகையிலையும் சுற்றி சுற்றி போட்டேன் இப்போ பாருங்கள் எல்லா செடிக்கும் நாம்தலின் பாலும் புகலை எல்லாமே போட்டேன் இதுதான் அந்த புகலை அடுத்ததாக இறுக்க இலை போட்டாலும் வராதுன்னு சொன்னாங்க அதையும் போட்டு பார்த்துட்டேன் இப்போ பாருங்கள் புகையை வந்து ஒரு கட்டுக்கட்டாக செடிக்கு போடுறேன் அதுக்கப்புறம் நாப்தலின் பாலும் போட்டிருக்கேன் இப்போ இதோடய அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க மறுநாள் காலையில் இப்போ பாருங்கள் மண்ணெல்லாம் எப்படி நோண்டி போட்டிருக்குன்னு பாருங்கள் புகையிலையெல்லாம் எங்கே போச்சுனே தெரில இது கீரை செடி கீரையெல்லாம் நோண்டி போட்டுடுச்சு அடுத்தது ரோஜா ரோஜாவையும் விட்டு வைக்கல வேறு வழியும் நோண்டி பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் காய்ச்சலுக்குள்ளே மாத்திரையை நல்லா நுணுக்கிட்டு அதை கோதுமாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டை மாதிரி பண்ணி போட்டால் அதை எலி சாப்பிட்டுட்டு வராது அப்படின்னு சொன்னாங்க அதையும் பண்ணி பார்த்தோம் ஆனால் சின்ன எலிக்கு கண்ட்ரோல் ஆகுது பெரிய எலிக்கு அது கண்ட்ரோல் ஆகலை இப்போ வாங்க சர்க்கசனத்தை பற்றி பார்ப்போம் டிப்ஸ் நம்பர் ஒன் தூதுவலையோடய தண்டு தான் இந்த தூதுவலை தண்டில் நல்லா முள் இருக்கும் இலையும் முள்ளாக இருக்கும் அதோடய தண்டும் நல்லா முள்ளாக இருக்கும் இந்த தண்டு பகுதியை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தூது செடி கிடைக்காதவங்க கருவே முள் கிடைச்சா கூட அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எனக்கு தூது எங்கள் வீட்டில் நிறையவே இருக்குது அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் முள் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த துண்டுகளை நம்ம எல்லா செடியிலையும் சுற்றி சுற்றியும் நம்ம வைக்கலாம் நல்லா அழுத்தி வச்சுருங்க இந்த ஒரு வாட்டி இந்த பெருச்சாடி வந்து அது காலில் முள் குத்துனாலே போதும் மறுவாட்டி வரவே வராது இது நமக்கு செலவே இல்லாமல் இதே மாதிரி பண்ணும் போது ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் எத்தனை வாட்டி நம்ம பேக்கெட் வந்து இருபது ரூபா நாற்பது ரூபான்னு வாங்கி போடுறது அப்படி வாங்கி போட்டு கண்ட்ரோல் ஆனாலும் பரவாயில்ல கண்ட்ரோலும் ஆக மாட்டுது அந்த புகையோட காரணம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இருக்குது அதுக்கப்புறம் இருக்க மாட்டுது பல முயற்சிகளுக்கு அப்புறம் இது எனக்கு சக்ஸஸ் கொடுத்துச்சு இது போட்டதுக்கப்புறம் எலி வரவே இல்லை நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ரிசல்ட்டை என்னை கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்க டிப்ஸ் நம்பர் டூ தேங்காய் மட்டை இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் சம்மருக்காக நம்ம இந்த தேங்காய் மட்டையை வச்சுருப்போம் அந்த தேங்காய் மட்டை வச்சால் கூட அந்த எலி வந்து நோண்ட மாட்டுது அது இறங்கும் போது அது கால் வச்சு இந்த மட்டையை இழுத்துச்சுன்னா அது வாழவழப்பாக இருக்கும் அதனால் அதை நோண்ட முடியாது வைக்கும் போது மட்டையை நல்லா டைட்டாக வச்சுருங்க இது வச்சாலும் எலி வரவே வராது இப்படி வைக்கும்போது சம்மருக்கு நம்ம மூடாக்கு போட்டதாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த எலியை கட்டுப்படுத்தினதாகவும் இருக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் நீங்கள் நார்மலாக இலையை வச்சு மூடாக்கு போடுறீங்க அப்படின்னா நம்மளுடைய தூதுவலை முள்ள அடியில் போட்டுருங்க இதை மாதிரி அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து காஞ்ச இலையை போடுங்க இப்படி போட்டாலும் உங்களுக்கு எலி வந்து அதை நோண்டாது ஏன்னா அடியில் நம்ம முள்ளு போட்டிருக்கோம் அதை நோண்டும்போது கண்டிப்பாக காலில் குத்திடும் இப்படியும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் இப்போ நான் எல்லா செடிக்கும் போட்டிருப்பேன் அதை பார்க்கலாம் வாங்க அடுத்தது டிப்ஸ் நம்பர் த்ரீ இதை மாதிரி வலையை வாங்கிட்டு வந்து கூட நம்ம பாட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நம்ம பாட்டு மேலே போடலாம் அப்படி போடும்போது அது உள்ளே இறங்கவே முடியாது அதனால் அதால் நோண்டவும் முடியாது வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை கட்டர் வச்சு ஈஸியாக கட் பண்ண முடியும் இதேமாரி பெரிய கட்டர் கூட தேவையில்ல இதேமாதிரி சின்ன கட்டர் வச்சு கூட நம்ம கட் பண்ண முடியும் இந்த கட்டர் எல்லா ஹார்ட்வேர்ஸ்லேயும் கிடைக்கும் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் தான் இருக்கும் ஆன்லைனில் வாங்கிங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் இந்த கட்டர் வாங்கி இதே மாதிரி நம்ம பாட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சென்டரில் கொஞ்சம் செடிக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நெட்டை உள்ளே சொறி வைக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் சூப்பராக வச்சாச்சு இது மாதிரி வைக்கும்போது போது கண்டிப்பாக எலியால் உள்ளே இறங்கவே முடியாது இதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை அப்டேட் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மூணு டிப்ஸில் எந்த டிப்ஸ் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை பயன்படுத்தி எளிய கண்ட்ரோல் பண்ணுங்கள் இதை தவிர வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் அதை பயன்படுத்தி எளிய கண்ட்ரோல் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பெற அருண் டெரஸ் கார்டனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்கிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்னிங்